சிந்திங்க நயன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்றைய தினம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் சொந்தங்கள் அனைவருக்கும் என் இனிய நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவலுக்கு போகலாங்களா? அதாவது இன்னைக்கு நரசிம்மர், இவரை பற்றி நாம் தெரிஞ்சுக்க போகணும். நரசிம்மர் அப்படின்னாலே எல்லாருக்குமே தெரியும், மகாவிஷ்ணுவின் அவதாரங்களில் நான்காவது அவதாரம் இந்த நரசிம்மர் அவதாரம். அதோடு இல்லாமல் நரசிம்மர் அப்படின்னாலே எல்லாருக்கும் இந்த பக்த பிரகலாதன் கதை தான் ஞாபகத்துக்கு வரும். நான் சின்ன குழந்தையாக இருக்கும்போது, சின்ன பொண்ணாக இருக்கும்போது இந்த பக்த பிரகலாதன் கதையை தியேட்டர்லேயும் பார்த்து டிவிலையும் பார்த்த ஞாபகம் நல்லா இன்றைக்கும் இருக்குது. அந்தளவுக்கு இதில் நரசிம்மரின் அந்த கதாபாத்திரம் அப்படின்றது மனசில் பதிந்த ஒரு விஷயம். அதோடு இல்லாமல் நரசிம்மர் அப்படின்னும்போது தன்னுடைய பரம பக்தனான பிரகலாதனை காத்து ரணியன் என்ற அரக்கனை வதம் செய்ய எடுத்த அவதாரம் தான் இந்த நரசிம்மர் அவதாரம். சரி, இப்போ இந்த நரசிம்மரை பற்றி பேச வேண்டிய அவசியம் என்ன? அதாவது நேற்றைய தினம் நாம் சக்கரத்தாழ்வாரை பற்றி பார்த்தோம் இல்லைங்களா? அந்த சக்கரத்தாழ்வாருக்கு நேர் பின்புறம் இந்த ஸ்ரீ நரசிம்மர் நமக்காக அருள்பாலித்து கொண்டிருக்கிறார். அவரையும் நாம் தரிசனம் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அதோடு இல்லாமல் இவரை தரிசனம் பண்ணும்போது மனதில் இருக்கின்ற தேவையற்ற அச்சங்கள், பயம் நீங்கும். நமக்கு ஏதோ யாரோ மறந்து வச்சுட்டாங்க, பில்லி சூன்யம் வச்சுட்டாங்க, சீமனை வச்சுட்டாங்க அப்படின்னு தேவையில்லாத ஒரு பயம் மனசில் இருக்குது பார்த்திங்களா? இந்த தேவையில்லாத பயத்தை மனதிலிருந்து போக்கி, மரண பயத்தையும் போக்கி நம்ம ரொம்ப போல்டாக செயல்பட வைக்கிற ஒரு கடவுள் அப்படின்னா அது நரசிம்மர். பெரும்பாலும் நரசிம்மர் மூடிய நிலையில் பார்ப்போம், ஒரு சில ஆலயங்களில் கண்கள் திறந்த நிலையிலும் பார்ப்போம். நரசிம்மர் ஆலயத்துக்கு முன்னாடி போய் நிற்கும் போதே நமக்கு உடல்லாம் நடுங்கும், அந்த அளவுக்கு நரசிம்மரின் அவதாரம் அந்த மாதிரி. அதாவது நமக்குள் இருக்கும் வேண்டாத சக்திகளை அகற்றி நமக்கு நன்மைகளை தரக்கூடியவர் நரசிம்மர். அதே மாதிரி எதிரிக்கு எதிரியாகவும் பக்தனுக்கு தாயாகவும் இருக்கக்கூடியவர், தந்தையாகவும் இருக்கக்கூடியவர் இந்த நரசிம்மர். இப்படி இந்த நரசிம்மருக்கு எவ்வளவோ விஷயங்களை நாம் சொல்ல முடியும். ஆனாலும் இப்போ நரசிம்மரை பற்றி சொல்றீங்களம்மா என்ன விசேஷம்? அதாவது பொதுவாக நான் சொன்ன மாதிரி நரசிம்மர் உக்ரதெய்வம் அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம். நரசிம்மர் ஆஞ்சநேயரை போல் வந்து ரொம்ப சுத்தமாக இருக்கணும், அவருக்கு வழிபாடுகள் அப்படின்றது ரொம்ப நேர்த்தியாக இருக்கணும் இப்படிலாம் நாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். எது எப்படி இருந்தாலும் நரசிம்மர் கண்கள் மூடிய நிலையில் அமர்ந்திருக்கும் போதே இத்தனை சக்திகளை கொண்டிருக்கிறார் அப்படின்னா, நரசிம்மர் கண்களை திறந்தால் எந்த அளவுக்கு நமக்கு நன்மைகள் விளையும் அதை கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். நரசிம்மர் எப்போ கண்களை திறப்பார்? அதற்காக தான் இந்த பதிவு. அதாவது கார்த்திகை 1ஆம் தேதி முதல் நரசிம்மர் நமக்காக கண்களை திறந்து அருள்பாலிக்க காத்திருக்கிறார். அதாவது இன்னைக்கு 24 இல்லையா, கார்த்திகை 1ஆம் தேதி முதல் கார்த்திகை 30ஆம் தேதி வரை நரசிம்மர் கண்களை திறந்து நமக்காக அருள்பாலிக்கிறார். இந்த நேரத்தில் ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் யாராக இருந்தாலும் நரசிம்மரை தொடர்ந்து கார்த்திகை மாதம் முழுவதும் நாம் வழிபட்டோம் அப்படின்னு சொன்னால் சகல விதமான நன்மைகளும் நமக்கு கிடைக்கும். நம்மக்கிட்ட இதுதான் கிடைக்கும் அப்படின்றதே கிடையாது, நீங்கள் எது கேட்டாலும் நரசிம்மர் உங்களுக்கு வாரி வாரி வழங்குவார். அதாவது பெண்களுக்கு 24 நாட்கள் சுற்றினாலே போதும் இந்த நரசிம்மரை. சக்கரத்தாழ்வார், நரசிம்மர் இரண்டு பேரும் இருக்கிற மாதிரியான ஆலயமாக இருந்தாலும் சரி, இல்லை நரசிம்மர் ஆலயம் மட்டும் வீட்டாண்ட இருக்குது அப்படின்னாலும் சரி, உங்களுக்கு நரசிம்மர் ஆலயம் மட்டும் சுற்றி வந்தாலும் பரவாயில்ல, சக்கரத்தாழ்வார் பின்னாடி ஸ்ரீ நரசிம்மர் இருந்தாலும் அவங்கள சுற்றினாலும் பரவாயில்ல, இல்லை கொடிமரத்துடன் எங்களுக்கு நரசிம்மர் இருக்கார் அப்படின்னா ரொம்ப விசேஷம். கொடிமரத்துலேருந்து உங்களுடைய அந்த சுற்று அப்படின்றத ஆரம்பிங்க. கொடிமரத்துலேருந்து ஒரே மாதிரி சுற்றிட்டே வாங்க, நரசிம்மர் அப்படியே சுற்றிட்டே வாங்க, ஆலயம் முழுக்க சுற்றுங்க, மறுபடியும் கொடிமரத்துக்கிட்ட வரும்போது ஒரு சுற்று நிறைவு பெறும். மீண்டும் அதே மாதிரி கொடிமரத்துலேருந்து 2வது சுற்று அப்படியே சுற்றிட்டே வந்தீங்கன்னா கொடிமரத்துக்கிட்ட வரும்போது 2வது சுற்று நிறைவு பெறும். இப்படி 12 சுற்று முதல் 1008 சுற்றுகள் வரை நீங்கள் சுற்றலாம். அதாவது 12 சுற்று இதை கணக்கு வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா அதற்கு பிறகு உங்களுக்கு எந்த அளவுக்கு முடியுமோ, நான் 108 சுற்று சுற்றுறேன், நான் 501 சுற்று சுற்றுறேன், இப்படி உங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் இந்த நரசிம்மர் அல்லது சக்கரத்தாழ்வார் மற்றும் நரசிம்மர் இந்த மாதிரி இருக்கிற அந்த ஆலயங்களில் நீங்கள் பலம் வந்தீங்க அப்படின்னா 12 முறையோ, 21 முறையோ, 51 முறையோ, 108 முறையோ, உங்களுக்கு வசதி எப்படியோ, உங்களுக்கு நேரம் எப்படியோ, அப்படி நரசிம்மருக்காக
உங்களுக்கு நேரத்தை ஒதுக்கி அவரை நீங்கள் வழிபட்டீங்க அப்படின்னு சொன்னால் அத்தனை விதமான நல்ல பலன்களும் உங்களை வந்தடையும். உங்கள் மனசில் இருக்கிற பாசிட்டிவ் எனர்ஜி அப்படின்றது அதிகமாகும். உங்கள் மனசில் இருக்கிற தேவையற்ற அச்சங்கள், பயங்கள், ஏதோ ஒரு தயக்கம், ஏதோ ஒரு குழப்பம், இதெல்லாம் நீங்கி எப்போவுமே நீங்கள் பிரைட்டாக, பொலிவாக, நான் தான், இதுதான் நான் அப்படின்ற மாதிரி உங்களை ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு மன தைரியத்தை நரசிம்மர் உங்களுக்கு தருவார். சரிங்களா? நரசிம்மருக்கு நீங்கள் அதிகம் செய்ய வேண்டியது ஒன்றும் கிடையாது. உங்ககிட்ட எதையுமே அவர் எதிர்பார்க்கல. என்ன வச்சு வழிபடணுமா, அவருக்கு என்ன பூ பிடிக்கும், இதெல்லாம் நீங்கள் எதையுமே செய்ய வேண்டாம். உங்கள் மனசில் தூய்மையான பக்தி இருந்தது அப்படின்னா கையளவுக்கு மல்லிகைப்பூ உதிரியாக வாங்கிட்டு போங்க, நரசிம்மர் பாதத்தில் சமர்ப்பணம் பண்ணுங்கள். நரசிம்மரை உங்களால் முடிஞ்ச அளவுக்கு 12 சுற்றுலேருந்து 1008 சுற்று அது உங்களுடைய விருப்பம். நீங்கள் சுற்றி வந்தீங்க அப்படின்னா சகல விதமான நன்மைகளும் கிடைக்கும். இவர் கார்த்திகை 1ஆம் தேதியிலிருந்து எதற்கு 30 நாட்கள் கண்கள் விழித்து காத்திருக்கிறார், நமக்காக கண்கள் திறந்து எதற்காக நமக்காக காத்திருக்கிறார் அப்படின்ற வரலாறுலாம் மிகப்பெரியது. அதெல்லாம் சொல்லணும்னா இந்த பதிவுகள் பத்தாது. ஆனால் இந்த ஒரு விஷயம் எவ்வளோ பேருக்கு தெரியும், இது எனக்கு தெரியாது. ஆனால் இந்த தகவல் எத்தனை பேருக்கும் பயன்படும் அப்படின்றதுனால தான் இன்றைக்கி இந்த விஷயத்த நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? ஆண்களாக இருந்தால் 30 நாட்கள் தொடர்ந்து நரசிம்மரை வழிபடலாம். பெண்களாக இருந்தால் இயற்கை உபாதைகள் அதெல்லாம் இருக்க தான் செய்யும். அந்த நாட்களை கணக்கு பண்ணாதீங்க. அதற்கு பிறகு வரக்கூடிய 20 நாட்கள், 24 நாட்கள் உங்களுக்கு எப்படி இருந்தாலும் இறைவனை, அதாவது நரசிம்மரை வழிபடுவதற்கு ஏற்ற நாளாக தான் இருக்கும். கண்டினியூவாக 24 நாட்கள் அப்படின்றது சாத்தியமே. அதனால் 24 நாட்கள் தொடர்ந்து நீங்கள் நரசிம்மரை வழிபட்டுட்டீங்க அப்படின்னா உங்களை விட பாக்கியசாலி யாருமே இருக்க முடியாது. சரிங்களா? அதனால் இந்த கார்த்திகை 1ஆம் தேதியை தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க. கார்த்திகை 1ஆம் தேதியிலிருந்து ஆண்களுக்கு 30 நாட்களுமே கார்த்திகை மாதம் முழுவதுமே உங்களுக்கு கிடைச்ச வரப்பிரசாதம் தான். அதோடு இல்லாமல் பெண்கள் குழந்தைகளுக்கும் இந்த கார்த்திகை மாதத்தில் அந்த இயற்கை உபாதைகள் நாட்களை தவிர தொடர்ந்து 24 நாட்கள் அப்படின்றது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சாத்தியமான நாட்கள் தான். ஏன்னா தொடர்ந்து 24 நாட்கள் வழிபடணுமா அப்படின்ற சந்தேகம்லாம் வேண்டாம். நடுவில் 1-2 நாள் விட்டு போச்சுனாலும் மற்ற நாட்களில் வழிபட்டுட்டு இந்த 24 நாட்கள் நரசிம்மரை வழிபட்ட அந்த ஒரு பாக்கியத்தை நீங்கள் அடையணும். சரிங்களா? நரசிம்மரை வழிபடுவது நமக்காக மட்டும் கிடையாது, நம்மளுடைய குடும்ப உறுப்பினர்கள் எல்லோருக்காகவும் தான் நம்ம வழிபடுறோம். நீங்கள் நரசிம்மரை வழிபடுறது அப்படின்றது உங்களுடைய வீட்டுக்கே ரொம்ப ஒரு விசேஷத்தை கொண்டு வந்து சேர்க்கும். நீங்கள் நரசிம்மர் ஆலயத்திலேருந்து நீங்கள் வீட்டுக்கு வரும்போதே நரசிம்மர் ஆலயத்தின் அந்த வைப்ரேஷன் உங்களுடைய வீடுகளில் இருக்கிற துர்சக்திகள் விலகி ஓடும். சரிங்களா? அதனால் எல்லாரும் கண்டிப்பாக இந்த கார்த்திகை 1ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை நரசிம்மரை வழிபட மறந்துடாதீங்க. நமக்காகவே நரசிம்மர் கண்களை திறந்து காத்து கொண்டிருக்கிறார் நல்ல பலன்களை வாரி வழங்குவதற்காக. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நரசிம்மருக்கு அது கொண்டு போகணுமா, இது கொண்டு போகணுமா, என்னம்மா பிரசாதம் வைக்கிறது, என்னம்மா நைவேத்தியம் வைக்கிறது, இந்த குழப்பங்களே வேண்டாம். முடிஞ்சால் ஒரு கையளவுக்கு மல்லிகை வைங்க. அதுவும் இல்லை அப்படின்னா ஒரு கற்பூரத்தை ஏற்றிட்டு நரசிம்மா என்னை காப்பாற்று அப்படின்னு தூய பக்தியோட 12 முறை சுற்றுவாங்க. முடிஞ்சால் 1008 முறை சுற்றலாம். இடைப்பட்ட கவுண்டிங்ஸ் எல்லாம் உங்களுக்கு எப்படி வசதியோ அப்படி இப்போ ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க. சரிங்களா? இன்றைக்கி நரசிம்மர் பற்றி சொல்லியிருக்கேன், எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ள தகவலாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தவறாமல் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்கள். இதே போல் வேறொரு புதிய பதிவுடன் சந்திக்கும் வரை வணக்கம்.